நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்எல் படம் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமான வசூலை அள்ளி தந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி இன்னையோட 3 வாரம் ஆகுது. இந்த 3 வாரத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட 200 கோடி மேலே வசூலை தந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண தமிழ் படம் இந்த அளவுக்கு வசூலை தந்திருக்கிறது பெரிய விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் எந்த ஒரு அதர் லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகல, வெறும் தமிழ் வசனை வச்சு இந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி தந்திருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேற்று சென்னை ECR இருக்கிற விஜய் சார் வீட்டில் மெசல் டீம் எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க. இந்த மெசல் சக்சஸ் பார்ட்டியில யார் யாரெல்லாம் வந்திருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார், அட்லி, SJ சூர்யா, AR ரகுமான், அது மட்டும் இல்ல இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியன், இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டியை அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் நேத்து நைட்டு 8 மணிலிருந்து 12 வரைக்கும் நடந்திருக்கு. இதுல விஜய் சார் வந்து படத்துல ஒர்க் பண்ண 22 டெக்னீசியனுக்கு கோல்டு காயின் தந்திருக்காரு அப்படின்ற மாட்டம் சோசியல் மீடியா ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால என்ன எழுதிட்டு வராங்கன்னா, நேத்து நைட்டு சென்னையில மழை பெஞ்சு அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணாம இப்படி உங்க படத்துக்காக செல்ஃபிஸா வந்து பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வரீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாட்டம் விஜய் சாருக்கு எதிராக ஒரு கருத்து எழுதிட்டு வராங்கன்னா சொல்லலாம். என்னதான் விஜய் சாரை பத்தி சில பேர் தப்பான கருத்துக்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தாலும் உண்மையிலேயே சொல்ல போனா விஜய் சார் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியனை பாராட்டணும் அப்படின்றதுக்காக அவர் செலிப்ரேட் பண்ணி இருந்திருக்காரு. இதுல விஜய் சார் பண்ணதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லலாம். எப்போதுமே விஜய் சார் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணா அதுக்கு எதிராக கருத்துக்களை பருப்புறது வேலையா சில பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போய் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. கனெக்டிங் டிவி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். கூடவே